நம்பிக்கையோடு எழுந்து வா. சிலுவை, இது சாபத்திற்குரியவர்களை சுமக்கும் மரம், சாவுக்கு தீர்ப்பிட்டவர்களை சுமக்கும் மரம். தந்தையின் திருவுளப்படி வாழ்வாகிய இயேசு சாபமும் சாவும் அடங்கிய சிலுவையை ஏற்று கல்வாரியின் உச்சியில் பலியாகிறார். மனிதன் எதிர்கொள்ள வேண்டிய சாபமும் சாவும் இயேசுவுக்குள் சென்று மறைந்து விடுகிறது. சிலுவை பாவத்தை போக்கும் மீட்பின் சின்னம், அடிமைத்தனத்தை முறிக்கும் விடுதலை சின்னம், அன்பை பிரதிபலிக்கும் அன்பின் சின்னம், நம்மை நல்வாழ்வுக்கு இட்டு செல்லும் வழிகாட்டி, நம்மை மறு கிறிஸ்துவாய் மாற்றிய பேரொளி, கிறிஸ்தவத்தின் நாடி துடிப்பு, தந்தை மகன் தூய ஆவியின் சங்கமம். எனவே சிலுவை ஒரு சுமை அல்ல, அது நம் வாழ்க்கை. சிலுவை பாதை வழியாக நமக்கு கற்றுத்தரப்போகும் சிலுவை பாடுகளை தியானிக்க கல்வாரியை நோக்கி நம் கண்களை உயர்த்துவோம். வாருங்கள் கல்வாரிக்கு. இயேசுநாத சுவாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவேமி ஆராதி துணைக்கு நன்றி என்று தோத்திரம் பண்ணுகிறோம். சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். நான் உண்மையை உலகிற்கு காட்ட வந்தேன். நானே உண்மையும் உயிரும் வழியும் ஒளியும். உண்மைக்கு சாட்சியாக வந்த என்னை இந்த உலகம் தீர்ப்பிடுகின்றது. இவ்வுலகத்தின் செயல்களுக்கு தீர்ப்பு கூற வேண்டியவன் நான் இருக்க இவ்வுலகம் எனக்கே தீர்ப்பிடுகின்றது. அதுவும் அநியாய தீர்ப்பு. இங்கு குழுமி இருப்போரே, ஒவ்வொரு முறையும் உங்கள் அயலாரையும் அறியாதோரையும் அப்பாவிகளையும் குற்றம் சாட்டும் போதும் குறை கூறி தூற்றும் போதும் பழி சுமத்தி பரிகசிக்கும் போதும் என்னையே குற்றம் சாட்டுகிறீர்கள், காரி உமிழ்கிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஜபம். அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்ட இயேசுவே, நீர் நல்லவர் என்றும் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் பழிவாங்கும் உணர்வோடும் பகைமை மனத்தோடும் செயல்பட்ட நெஞ்சங்களை போன்று நானும் செயல்படுகின்றேன். நானும் குறையுள்ளவன் என்பதை மறந்தும் மறைத்தும் வாழ்ந்திருக்கிறேன். பிறரில் நல்லதை காணும் நல்ல உள்ளம் எனக்கு தாரும். என் பழி சொற்களால் அவமானத்துக்கு ஆளான அனைவரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். ஆமீன். எங்கள் பேரில் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மாறிந்த விசுவாசிகளின் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுளர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் ஸ்தலம் திவ்ய சிவேமி ஆராதி துணைக்கு நன்றி என்று துவந்திரம் பண்ணுகிறோம். உண்மையை உலகிற்கு காட்டவும் நீதியை நிலைநாட்டவும் அன்பை விதைக்கவும் நன்மையை நாட செய்யும் வந்த எனக்கு அன்று நீங்கள் தந்த பரிசு பாரச்சிலுவை இன்றும் இறையடியார்களுக்கும் சமூக தொண்டர்களுக்கும் நீதிமான்களுக்கும் நற்பணி ஆற்றுவோருக்கும் இடையூறாகவும் அவர்களுக்கு அவப்பெயரை கொணர்பவர்களாகவும் இருக்கின்றீர்களே. பிறரின் துன்பத்தில் இன்பம் காணும் கல்மனம் கொண்டவர்களாய் வாழ்வது ஏன் எண்ணி பாருங்கள். ஜெபம். சிலுவையை தோளில் சுமந்த இயேசுவே, பிறரின் சுமைகளை மனக்குறைகளை தாங்கியவர் நீர். ஆனால் உம்மீது பாரச்சிலுவை சுமத்தப்படுகின்றது. பிறரின் துன்பம் தாளாது அழுபவர் நீர். கஷ்டப்படுவோரின் கண்ணீரை துடைத்தவர் நீர். உம் கண்களிலோ முள்முடியின் காயங்களால் வழியும் இரத்தம். இயேசுவே, பிறரை துன்புறுத்தாமல் பிறரின் துன்பத்தில்
பங்கெடுக்கும் நல்ல பிறவியாக என்னை மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மாறிந்த விசுவாசிகளை நான் வாக்கு இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பாட கடவன். பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம் திவ்யாராதி துணங்கி மக்கள் நன்றி என்ற தோத்திரம் பண்ணுகிறார். சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் மூங்க புறப்படுகிறார். உன் குற்றங்களும் பாவங்களும் எத்தனை கொடூரமும் வேதனையும் என்பதை நீ என்றாவது சிந்தித்தது உண்டா? இதோ நான் தரையில் சிலுவையின் பாரம் தாங்காமல் ஒரு புழுவை போல் விழுந்து கிடக்கின்றேனே. என்னை இந்த கோலத்திற்கு உட்படுத்தியது உன் பாவங்கள். நான் எழுந்து நடக்க வேண்டும் என்றால் உன் உதவி எனக்கு தேவை. உன் பாவங்களை விட்டு எழுந்திரு, அதற்கான உறுதி கொள். நீ உன் பாவங்களை குறைத்து திருந்தி நடந்தால் என் பாரம் குறையும். ஜபம். முதல் முறை விழுந்த இயேசுவே, சிலுவையின் பாரம் உம்மை கீழே தள்ளியதா, அல்லது என் பாவங்கள் உம்மை கீழே தள்ளியதா? என் பாவச்சுமைதான் உம்மை தள்ளி இருக்க வேண்டும். நான் பாவங்களை விட்டு விலகினால் உமது பாரம் குறையும். என் பலவீனத்தால், ஆசைகளால், அகங்காரத்தால் நான் செய்யும் தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ உதவி அருளும். ஆமே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மாறிந்த விசுவாசிகளை நான் வாங்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுளே. ஏதுனால் சுவாமி பாடுபட்ட நான்காம் ஸ்தலம் நன்றி என்ற தோத்திரம் அணிகிறார். காணாமல் போன என்னை தேடி எருசலேம் தேவாலயம் வந்த என் தாய் இதோ கல்வாரி பாதையிலும் தேடி வந்து என் துயரில் பங்கு கொள்கிறார். உலகை படைத்து உலகை மீட்க வந்த எனக்கு உலகம் தரும் அவமானங்களை அவள் நேரில் பார்க்கிறாள். என் தாயின் வேதனைகள் உனக்கு புரிகிறதா? பெற்ற பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்படும் தாய்மார்கள் நிறைய பேர். சோரூட்டி, தாளாட்டி, சீராட்டி வளர்த்த தாயின் வயிற்றுக்கு அவளின் முதிர்ந்த வயதில் உணவு கூட கொடுக்காமல் வேதனையுறை செய்யும் பிள்ளைகளில் நீயும் ஒருவனா? தாயின் சந்திப்பு எனக்கு வலிமை தருகிறது. உன்னை பெற்றெடுத்த பெற்றோரை எண்ணிப்பார். ஜபம். அன்பு தாயே, சந்திக்கும் இயேசுவே, உன்னை சந்திக்கும் உன் தாய் உன் வேதனைகளை கண்டு கலைந்திருக்கிறார். மனித பலவீனங்கள் உனக்கு கொடுக்கும் அவமானங்களை கண்டு கதறுகிறாள். என்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோருக்கு எதிராக நடந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய மறுத்தும் வாழ்ந்திருக்கிறேன். உன் தாயின் துன்பத்திற்கு நானும் காரணம். என் பெற்றோரின் நலனில் ஆர்வம் கொள்ள எனக்கு நல்ல மனதை தாரும். ஆமை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மாறிந்த விசுவாசிகளை நான் வாங்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுளே. ஏசுநாத சுவாமி பாடுபட்ட ஐந்தாம் ஸ்தலம் திவ்ய இயேசுவேமே ஆராதி துணங்கி மக்கள் நன்றி என்ற தோத்திரம் பண்ணுகிறோம். பாரமான சிலுவை சுமந்து போகிறதற்கு சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் உதவி செய்கிறார். என்னை சுற்றி இந்த சிலுவை பவனியை வேடிக்கை பார்க்க பரிதாபப்பட்ட எவ்வளவோ பேரிருந்தும் என்ன பயன்? என்னால் குணப்படுத்தப்பட்டவர்கள், என்னால் பசியார உணவு உண்டவர்கள், என்னால் ஆறுதலும் ஆசீரும் பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருந்தும்
ஓர் அந்நியன் என் சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றான். உனக்கு மனமில்லையா? என்னுடன் உறவாடவும் என்னை உட்கொள்ளவும் என்னில் நீ வாழவும் எவ்வளவோ வழி இருந்தும் என்னை விட்டு அகல்கின்றாய். பல சமயங்களில் பிற மதத்தவர் காட்டும் பற்றுதலும் நன்றியும் கூட நீ காட்டுவதில்லையே. உனக்காகவே வாழ்ந்த எனக்காக ஏன் நீ வாழக்கூடாது? ஜபம். இயேசுவே, உமக்கு உதவி செய்ய சீமோன் மட்டும் முன் வருகிறார். அதுவும் கட்டாயத்தினால், என் அசட்டுத்தனத்தால், கோழைத்தனத்தால், சோம்பலால். நல்ல பல செயல்களை செய்ய வாய்ப்பு இருந்தும் தவறி இருக்கிறேன். மற்றவர்களுக்கு நீர் காட்டிய கனிவும் இரக்கமும் அளவிட முடியாதது. உமது சீடனாகிய எனக்கும் அதே அன்பை கற்று தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மாறிந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுளேசுநாத சுவாமி பாடுபட்டாராஸ்தலம். திவ்ய இயேசுவேமையாராதிக்கு நன்றி என்ற தோத்திரம் பண்ணுகிறோம். ரத்த கரை பிடித்த இயேசுநாத திருமுகத்தை போர் பெண் பொருளை துளைக்கிறாள். வரோனிகாவை போன்று எம்முன் அமர்ந்து என் பாடுகளை தியானிக்கும் நீயும் என்னால் படைக்கப்பட்ட மனித பிறவிதானே. அவளுக்கு இருந்த மனதிடமும் ஆழ்ந்த அன்பும் உனக்கு இல்லையே. வரோனிகாவை என்றோ ஓரிரு முறை சந்தித்திருப்பேன். உன்னை நான் தினமும் திருப்பலியில் சந்திக்கிறேன். 24 மணி நேரமும் உனக்காக காத்திருக்கிறேன். இன்னும் உனக்கு என் மீது விசுவாசமும் அன்பும் ஏற்படாதா? ஏன், எனக்காக நீ செய்ய துணிந்தவை என்ன? வெளி வேடங்களால் உன் அன்பை காட்டாதே. உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழ முயற்சி செய். உதட்டளவில் என்னை போற்றாதே, உன் வாழ்க்கையால் என்னை போற்று. ஜபம். ஆண்டவரே, வெரோனிகாவிடம் இருந்த துணிவோ எனக்கும் வேண்டும். அவரது அன்பாலும் துணிவாலும் அவள் செய்த செயலினை பாராட்டி உம் திருமுகத்தையே அந்த துணியில் பதிய செய்தில் உன் அன்பை அனுபவிக்க கிடைத்த வாய்ப்புகளை தவற விட்டிருக்கிறேன். உம்மை வழிபாடுகளிலும் திருப்பலியிலும் சந்திக்க தவறி இருக்கிறேன். என் விசுவாசம் உறுதியானதாகவும் வாழ்வுக்கு நம்பிக்கையும் துணிவும் தரக்கூடியதாகவும் மாற்றும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மாறிந்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுளேசுநாத சுவாமி பாடுபட்ட ஏழாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவேமே ஆராதித்து வணங்குவதற்கு நன்றி என்ற தோத்திரம் பண்ணுகிறார். சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் மூங்க புறப்படுகிறார். கல்வாரி நெருங்க நெருங்க என் சக்தி எல்லாம் குறைகிறது. நான் வலுவிலிருந்து இதோ புழுதியில் கிடைக்கின்றேன். எனக்கு ஆறுதல் கூறவோ எனக்கு உதவுவோ யாரும் இல்லை. இவ்வுலகமே என்னுடையதாக இருக்க இதோ நான் உனக்காக அநாதை போன்று விழுந்து கிடக்கின்றேன். எனக்காக நீ உண்மையில் மனம் இறங்கினால் உன்னிடம் உள்ள தீய பழக்கங்களை விட்டுவிட்டு என்னை பின்செல். ஜபம். இரண்டாம் முறையும் இயேசுவே, நீர் விழுந்து விட்டீர். பாட சிலுவையை விட உலகினரின் பாவச்சுமை அதிகமாக உம்மை வதைக்கிறது. உம் இர இயல்பை இழந்து மனித இயல்புக்கு உம்மை தாழ்த்தினீர். உம்மது பெருந்தன்மையை உணராத நான் உம் பாடுகளுக்கு காரணமானேன்.
உனது உடலை புழுதியில் புரட்டிய எனக்கு மன்னிப்பை கொடுத்து எழுந்து நடக்கும் உன்னோடு கூட்டி செல்லும் உமது பாதையில் நடக்க எனக்கு வலுவை தாரும். ஆமே. எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரு, எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரு. மாறின விசுவாசிகள் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுள். ஏசுநாத சுவாமி பாடுபட்ட எட்டாம் ஸ்தலம் திவ்யேசு வேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் பண்ணுகிறோம். அதே என்ற ஏசுநாத தமது பின்னாடு அழுது கொண்டு வந்த யூத பெண்களுக்கு ஆதரவு சொல்கிறார். உன் பாவங்களுக்காக தான் நான் இக்கொடிய துன்பங்களை ஏற்றிருக்கிறேன். நீ எருசலேம் பெண்களை போன்று எனக்காக அழுது பயனில்லை. உன் பாவங்களுக்காகவும் மற்றவர்களின் பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி அழு, அதுதான் உன்னை காக்கும். உன் திருந்திய வாழ்வுதான் எனக்கு தேவை. உன் போலி கண்ணீரும் இரக்கமும் எதற்கும் உதவாது. தாழ்மையான மனதுடன் நீ செய்த குற்றங்களை நினைத்து உன்னையே நீ யாரென்று அறிந்து கொண்டு அதற்காக அழுது மன்னிப்பு கேள். இறையருளை பெற்றுக்கொள். சபம் எருசலேம் பெண்களை சந்தித்த இயேசுவே, என்னையும் சந்திக்க வாரும். என்னிலுள்ள நன்மைகளையும் தீமைகளையும் உலர்ந்து நல்லதையை வளர்க்கும் மனப்பக்குவத்தையும் தீமைகளை விளக்கும் தைரியமும் எனக்கு வேண்டும். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுங்கேன் என்கிறே. என்னையே நான் நியாயப்படுத்துவதை விட என் உண்மையான நிலையை ஏற்று கொள்வது எனக்கு நன்மை பயக்கும் என்பதை உணரச் செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரு, எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரு. மாறின விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுள். ஆமென். ஏசுநாத சுவாமி பாடுபட்ட ஒன்பதாம் ஸ்தலம் திவ்ய இயேசு வேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் அணுகிறோம். ஏசுநாதர் சிலுவையின் பாரத்தால் மூன்றாம் முறை தரையில் மோகப்புற விழுகிறார். மீண்டும் மீண்டும் விழுந்து கிடக்கும் இக்கோர காட்சியை காணும் உன் கண்கள் இரக்கமற்றவையா? உன் உள்ளம் பாறையாகி விட்டதா? விழுந்த எண்ணெய் தூக்கிவிட உனக்கு மனம் இல்லையா? நீ ஆயிரம் முறை பாபத்தில் விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட்டு மன்னித்து அனுப்ப நான் தயாராயிருக்கிறேன். உன் சுமை தாங்கி நான் உன் அயலான் உனக்கு செய்யும் சிறு குற்றத்தை கூட மன்னிக்கவும் மறக்கவும் உனக்கு மனம் இல்லையே, ஏன்? ஜபம் மூன்று முறை விழுந்த இயேசுவே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவம் செய்தவளுக்கு உன் கருணை உள்ளத்தை காட்டிய கருணாகரனே, பிறரின் சுமைகளை தாங்கி சுகத்தை கொடுக்க வேண்டியவன் நான். தவறுகின்றவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு நல்வழி காட்ட வேண்டியவன் நான். இப்படி செய்யும் போது மீண்டும் மீண்டும் பாரம் தாங்காமல் கீழே விழும். உம் பாரச்சுமையை இறக்கி வைக்கும் பணியில் உமக்கு உதவுகிறவனாய் நான் மாற முடியும் என்பதை உணர செய்யும். ஆமே. எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரு, எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரு. மாறின விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுள். ஏசுநாத சுவாமி பாடுபட்ட பத்தாம் ஸ்தலம் திவ்ய இயேசு வேமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற தோத்திரம் அணுகிறோம். ஆடைகளை உரிகிறார்கள். ஆடைகள் களையப்பட்டு அரை மனிதனாக எலும்புகளை எண்ணக்கூடிய அளவுக்கு என் உருவம் மாறி நிற்கின்றேன். என்னை இந்த கோலத்தில் காணும் நீ என்ன நினைக்கிறாய்? ஒரு சிறு துன்பம் வந்தாலும் முணுமுணுக்கிறாய், எனக்கு எதிராக பேசுகிறாய். பொறுமை என்ற அணிகலனை அணிந்து கொள்.
துன்பத்தில் இன்பம் காண முயற்சி செய். என் உலக வாழ்வையே உனக்காக அளித்தவன் நான், உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே, அஞ்சாதே. குருவிகள் பலவற்றிலும் மேலானவன் நீ, உன்னை நான் காப்பேன். ஜெபம். ஆடைகளை இழந்த இயேசுவே, எங்கள் மீட்புக்காக உண்மை இழந்தீர். இன்று காணப்படுகின்ற அநீதி, அலட்சியம், அதிகாரம், ஆணவம், இவை மறைய உண்மையே நீர் இழந்தீர். மனிதர்கள் ஒவ்வொருவரும் உண்மை பின்பற்றி நீதிக்கும் அன்புக்கும் அடிகோளாக உதவி அருளும். ஆமை. எங்கள் சுவாமி பாடுபட்ட பதினோராம் ஸ்தலம் என்னை மூன்று ஆணிகளுக்குள் அடக்கிவிட துணிந்த இந்த உலகின் பரிதாப நிலையை நான் எவ்வாறு விவரிப்பேன்? நீ செய்யும் பாவம் என்னும் ஆணிகளால் தினமும் என்னை சிலுவையில் அறைகிறாய் என்பதை மறவாதே. பாவத்தால் நீ சிலுவையில் அறைந்த கைகள்தான் உன்னை அணைக்க துடித்த கரங்கள். நீ ஆணிகளுக்குள் முடக்கிவிட்ட கால்கள்தான் உன்னை தேடி அலைந்த கால்கள். இதோ குத்தி திறக்கப்பட்ட இதயம்தான் உன்னை நேசித்த இதயம். உன் புண்ணிய வாழ்வால் இந்த ஆணிகளை பிடுங்க முயற்சி செய். இயேசுவே, உம்மை மூன்று ஆணிகளில் அடக்கி விட்டார்கள் மனிதர்கள். நாங்கள் எங்கள் பாவங்களை அறைவதற்கு பதிலாக புண்ணியன் உம்மை அறைந்து விட்டோம். ஆணி கொண்ட உமது காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன். உமது காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். திறந்த உமது இதயத்தில் எனக்கு ஒரு இடம் கொடும். உள்ள காயங்களை ஆற்றி அமைதியை எனக்கு தாரும். ஆமென். எங்கள் பேரிடை வாயிரும் சுவாமி, எங்கள் பேரிடை வாயிரும், எங்கள் பேரிடை வாயிரும் சுவாமி, எங்கள் பேரிடை வாயிரும். சுவாமி பாடுபட்ட பனிரெண்டாம் ஸ்தலம் திவ்யேசுவேமே ஆராதி துணங்கி மக்கள் நன்றி என்ற தோத்திரம் பணிகிறோம். சிலுவையில் உயிர் விடுகிறார். எனது 33 வருட கால வாழ்வில் என்னை போற்றியவர்களும் உண்டு, தூற்றியவர்களும் உண்டு. இதோ என்னுடைய இந்த இறுதி நேரத்திலும் கூட என்னால் பயனடைந்தவர்களை விட என்னை வெறுத்தவர்களே அதிகம் கூடியிருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் நான் மன்னிக்கிறேன். எனக்காக என்று நான் எதையும் வைத்து கொள்ளவில்லை. என் உயிரையும் உனக்காக கொடுத்து விட்டேன். நீ மட்டும் உன் அயலானை மன்னிக்கவோ அவனுக்கு உதவவோ மறுக்கிறாயே, பின்னர் எப்படி எனக்கு தகுதி உள்ளவனாக முடியும்? என் சாவால் உனக்கு வாழ்வு கிடைத்தது, என் உயிரால் உன் உயிர் புத்துயிர் பெறுகிறது. ஜபம். சிலுவையில் மரித்த இயேசுவே, மரண தருவாயில் கூட மன்னிப்பின் அவசியத்தை உணர்த்தினீர். இன்று உலகிலும் குடும்பங்களிடம் அமைதி நிலவ மன்னிப்பின் அவசியத்தை அனைவரும் உணர்ந்து கொள்ள செய்யும் பகையால் வெறுப்பும் அழிவுமே மிஞ்சுகிறது. உமது மரணம் கொண்டு வந்த மீட்பை முழுமையாக நானும் பெற வேண்டும். நான் வாழ்வு பெற நீர் உமது வாழ்வை இழந்தீர். நான் இழந்துள்ள அமைதியான வாழ்வை மீண்டும் பெற்று கொள்ள உதவி புரியும். ஆமென். எங்கள் பேரிடை வாயிரும் சுவாமி, எங்கள் பேரிடை வாயிரும், எங்கள் பேரிடை வாயிரும் சுவாமி, எங்கள் பேரிடை வாயிரும். மாறின விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் சவாலான திருநை பாரகடவட. ஆமென்.
சுவாமி பாடுபட்ட 13 ஸ்தலம். திவ்ய இயேசுவேமே ஆராதி துணைக்கு மக்கள் நன்றி என்ன தோத்திரம் அணுகிறோம். வாரியத்தை அவர் தாயார் மடிகள் வளர்த்துகிறார்கள். என் தாயை போல் உள்ளம் கொண்டவர்களை எங்கேனும் நீ கண்டதுண்டா? தன் ஒரே மகனை இழந்தும் இறைவனின் திருவுளம் அது என்று பணிந்து வாழ்கிறாள். அவளின் துயரம் எத்தகையது என்பதை உன்னால் உணர முடிகிறதா? அப்படியானால் என் அகோர மரணத்திற்கு காரணமான உன் பாவங்களை விட்டு விலகு. என் தாயை போல் என் விருப்பத்தை ஏற்று அதன்படி வாழ முயற்சியெடு. உன் சுயநலம், பொறாமை, பேராசை, வஞ்சகம் இவற்றை விட்டு விலகு. அன்பு என்ற அணிகலனை அணிந்து கொள். ஜபம் வியாவுள மாமரியே, துன்பமும் துயரமும் உணர்வு வாழ்வை சந்திக்கும் போதெல்லாம் இறைவனின் விருப்பம் அதுவென கண்ட மனித வாழ்க்கையில் எங்களின் துயரங்களையும் வேதனைகளையும் புரிந்து கொண்டே இருக்கின்றே. வேதனை துன்பம் வரும்போதெல்லாம் அம்மா உன் துணை நாடி வரும் எங்களை காத்தருள்வாயாக. ஆமென். எங்கள் பேரில் சுவாமி, எங்கள் பேரில் எங்கள் பேரில் தயவாயிரு சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரு. மாறிட்ட விசுவாசியின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுள். ஏசுநாத சுவாமி பாடுபட்ட 14 ஸ்தலம். திவ்ய இயேசுவேமே ஆராதி துணங்கி மக்கள் நன்றி என்ற தோத்திரம் அணுகிறோம். ஏசுநாதரை ஓர் கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நான் அடக்கம் பண்ணப்படுவது வேறொருவரின் கல்லறையில், எனக்கென்று ஒரு கல்லறை கூட இல்லை. நீயோ உன் உதவி தேடி வந்தவர்களிடமும் முகம் சுளிக்கிறாய், ஏசுகிறாய். என்னை அடக்கம் பண்ணிவிட்டதாக எண்ணிக்கொண்டார்கள். நான் 3 நாள் உயிர் தெழுவேன். நீயும் என்னோடு உன் பாவத்திலிருந்து உயிர் தெழ வேண்டும். நீ உண்மையான கிறிஸ்துவன் என்று காட்ட அது ஒன்றுதான் சாட்சியாக முடியும். உன் பாவங்களையும் என்னோடு சேர்த்து கல்லறையில் வைத்து மூடி புது மனிதனாக புனிதனாக வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. கல்லறையில் துயில் கொள்ளும் இயேசுவே, உண்மைக்கும் அன்புக்கும் நீதிக்கும் உயிர் கொடுத்த உம்மை அடக்கி வைக்க பூமிக்கு வலுவில்லை. உண்மை உயிர் பெறும் இயேசுவே, நீரே எங்கள் நம்பிக்கை. துயரமும் தோல்வியும் எங்களை சந்தித்தாலும், கவலையும் கஷ்டமும் எங்களை விரட்டினாலும் உமது நம்பிக்கையே எமது பலம். அந்த நம்பிக்கையை அதிகமாக்கி எங்கள் வாழ்வே அர்த்தமுள்ளதாக்கும். ஆமே. எங்கள் பேரில் சுவாமி, எங்கள் பேரில் எங்கள் பேரில் சுவாமி, எங்கள் பேரில் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தினை பார கடவுள. கவாய சர்வேஸ்வரா சுவாமி தேவரீனுக்கு வந்த குமாரணமா எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளை பட்டாரே. அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்து கொள்ளும் சுவாமி. சுவாமி தேவரீருக்கு வந்த குமாரணுமாய் எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளை பட்டாரே. அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்து கொள்ளும் சுவாமி. கவாய சர்வேஸ்வரா சுவாமி தேவரீருக்கு வந்த குமாரணமா எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளை பட்டாரே. அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்து கொள்ளும் சுவாமி. சர்வேசா சுவாமி தேவரீருக்கு வந்த குமாரணமா
கர்த்தருமாயிருக்கிற எங்களுக்காக இத்தனை பாடுகளை பட்டாரே. அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்துக் கொள்ளும் சுவாமி. தவாய சர்வேத்ரா சுவாமி தேவரீனுக்கு வந்த குமாரணமா எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளை பட்டாரே. அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்து கொள்ளும் சுவாமி. சுவாமி தேவரீர்ந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளை பட்டாரே. அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்கள் பாவங்களை